உனக்கு நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். குழந்தை இல்லை என்று நீ கலங்கி கண்ணீர் வடித்து என் மனதை உருகச் செய்துவிட்டாய் என் தங்கப்பிள்ளையே. நீ கவலைப்படாமல் இரு. உன்னை மலடி என்று தூற்றிய இந்த உலகத்திற்கு முன்னால் உன்னை தாய்மை அடையச் செய்து குழந்தையோடு இந்த உலகத்தில் நான் வாழச் செய்வேன். நானே உனக்கு குழந்தையாக வந்து பிறப்பேன். நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என் தங்கப்பிள்ளையே? உன் கணவர் குடும்பத்தில் எல்லோரும் உன்னை தூற்றிய போது உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திய போது நீ கண்ணீர் விட்டு என்னிடம் மன்றாடினாயே. என் மனது உருகிவிட்டது என் தங்கப்பிள்ளையே. உன் மனம் குளிரச் செய்ய உன்னை சிறந்த அம்மாவாக உருவெடுக்கச் செய்வேன். உன்னை தூற்றிய உன் சொந்த பந்தங்கள் எல்லோரும் உன் குழந்தையை தூக்கி கொஞ்சுவார்கள். உன்னை மலடி என்று தூற்றிய இந்த உலகம் நாம் பேசியது தவறு என்று உன்னிடம் மன்னிப்பு கோருவார்கள் என்று சொல்லி உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் நாள் தொலைவில் இல்லை என் அன்பு பிள்ளையே. அந்த நல்ல நேரம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே. நீ செய்த பூஜைகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் கஷ்டம் வருகிறது என்று நீ கலங்கினாயே. ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் வருவது என்பது இயல்புதான் என் தங்கப்பிள்ளையே. அவரவர் செய்த கர்மாவின் பலனாகத்தான் நல்லது வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ தாய்மை அடையப் போகிறாய். உனக்கும் குழந்தை பிறக்கப் போகிறது. உன்னை மலடி என்று தூற்றிய உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்கள். நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. உன் குழந்தை உன்னை அம்மா என்று அழைக்கும் அந்த இனிமையான குரல் உன் காதில் கேட்கப் போகிறது. அந்த குரலுக்காக நீ ஏங்கி தவிக்கிறாய் இல்லையா? அது விரைவில் நடக்கப் போகிறது என் தங்கப்பிள்ளையே. நீ கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து பூஜை செய்தபடியே இரு. என்னை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இரு. நானே வந்து உன் மடியில் பிள்ளையாய் பிறப்பேன். உனக்கு குழந்தையாக நான் பிறக்கும்போது என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா என் தங்கப்பிள்ளையே? உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் அமைத்து தருவேன். உனக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன் என் தங்கப்பிள்ளையே. எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? உன்னை மலடி, இவள் எதற்கும் லாயக்கு இல்லாதவள் என்றெல்லாம் சொல்லி உன்னை தூற்றிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் என் தங்கமே. நீ கவலை கொள்ளாதே. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. எது எப்போது நடக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது என் தங்கப்பிள்ளையே. அது சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் சரியான முறையோடு அது நடந்தே தீரும். நீ கவலை கொள்ளாமல் இரு என் தங்கமே. உன் கவலைகளையெல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டாய் அல்லவா?
நான் பார்த்து கொள்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு என் தங்கப்பிள்ளையே. உனக்கு நல்லது நடக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. வரும் பௌர்ணமிக்குள் நீயே என்னிடம் வந்து இந்த சந்தோஷமான செய்தியை என்னோடு பகிர்ந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் பௌர்ணமிக்குள் உனக்கான இந்த சந்தோஷமான தகவல் உனக்கு வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே. நீ கவலை கொள்ளாமல் மற்ற நேரத்தை மற்ற வேளையில் கவனம் செலுத்து. மற்றவர்கள் உன்னை பேசுவதை உன்னை கஷ்டப்படுத்துவதை நீ காதில் போட்டுக்கொள்ளாதே. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கட்டும், என் அன்னை எல்லாத்தையும் பார்த்து கொள்வாள் என்கிற நம்பிக்கையோடு நீ இரு என் தங்கப்பிள்ளையே. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.